வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019 வெளியான ஒரு கொரியன் ஃபேண்டசி ஹாரர் படம். ஒரு சின்ன ஊர் இருக்கு ஒரு கிராமத்தில், அந்த ஊருக்கு ஒரு ஆள் அவன் பையனோட வாரான். அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் ரொம்பவே மர்மமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் மனுஷ கறி திங்கிற எலிகள் கூட்டம் கூட்டமாக கிடக்கு. இந்த ஊருக்கு புதுசாக வந்த இந்த வழிப்போக்கன் அந்த எலிகளை விரட்ட ஒரு முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆபத்து இருந்தது அந்த எலிகள் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. அப்படி என்ன ஆபத்து, அந்த ஊரில் என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு படத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பைப்பர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பாவும் ஒரு பையனும் காடு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. படம் எந்த வருஷத்துல நடக்கு என்னன்னு எதுவும் சொல்லல. ஆனா கொரியால கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சப்போர்ட்ல நடக்கிற ஒரு போர் நடக்கிற காலத்துல இந்த படத்தோட கதை நகர்றத வச்சு இது ஒரு 1948-1950 நடந்த கதையா இருக்கும். காட்டுக்குள்ள நடந்து வர்ற இந்த அப்பா தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு ஒரு சின்ன பையன், அவன் பேர் நாம். காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கப்போ அவன் பயங்கரமா இருமுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயலுக்கு லங்ஸ் கேன்சர் இருக்கு. அந்த நோயை குணப்படுத்த கொரியன் நாட்டோட தலைநகரமான சியோல் நகரத்துல ஒரு டாக்டர் இருக்கதா கேள்விப்பட்டுதான் அங்க போறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியா பயணிச்சிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த காட்டுக்குள்ள சின்னதா ஒரு ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. சரி, இன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நாளைக்கு கிளம்போம்னு சொல்லிட்டு உள்ள போய் தீப்பந்தத்தை பத்த வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வெளியே பயங்கரமா புயல் காத்தோட மழை அடிக்குது. நம்ம ஹீரோ அவரோட பையனுக்கு மருந்து கொடுத்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாத உன் நோயை குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறனால அடுத்த எந்த ஒரு கிராமம் கண்டப்பட்டாலும் அங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு அணில் வந்து நிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த புல்லாங்கலோட எடுத்து ஊதுறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த அணில் ரியாக்ஷன் கொடுக்கு. இவர் வாசிக்கிற இசையை கவனிச்சுக்கிட்டு அது இருட்டுக்குள்ள ஓடிடுது. அன்னைக்கு நைட்டு அடிச்ச புயல்ல அந்த வீட்டுக்கு வெளியே செடிகளை வச்சு கவர் பண்ணியிருந்த ஒரு கதவு ஒண்ணு கீழே விழுந்துருது. அடுத்த நாள் காலையில விழிஞ்சிருந்து இவங்க வெளியே வந்து பாக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கதவு மாதிரி கீழே ஒண்ணு கிடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அது சாதாரண கதவு இல்ல, அங்க ஒரு கதவு இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு செடியை வச்சு யாரோ கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு வழிப்பாதையும் இருக்கு. அப்பனா இங்க வாழ்ற யாரோ ஒருத்தங்க அவங்க வாழ்ற இடத்த மத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறதுக்காக இப்படி செடிகளால மூடி ஒரு வேலியே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பைய பயந்து போய் அப்பா இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோவோ அப்படி என்னதான் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்னு அவன் பையனை கூப்பிட்டு அந்த பக்கமா போறான். நம்ம ஹீரோ நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு கால் விளங்காது. அந்த பாதையிலே அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பயலுக ஒரு வண்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. புதுசா ஆள் வரத பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிடறாங்க. அந்த வண்டை வச்சு விளையாண்ட பயலுக எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அவன் காதை பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவன் பாதி காதை கடிச்சு வச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் பையனும் வர்றதை பார்த்த உடனே அந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் வேலையை நிப்பாட்டிட்டு இவங்கள ஒரு மாதிரி பயம் கலந்த ஆச்சரியத்தோட பாக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு வணக்கம் சொல்ற வகையில ஹீரோவும் பையனும் தலை குனிறாங்க. உடனே அவங்க வேலையை கண்டினியூ பண்ண இந்த பக்கம் திரும்பி பாக்காங்க. இந்த ஊரோட தலைவன் தூரத்துல இருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கும் நம்ம ஆளுக வணக்கம் சொல்றாங்க. அந்த ஊர் தலைவர் இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஊருக்குள்ள கூட்டு வராரு. இவங்க உள்ள வரவும் அந்த ஊர் மக்கள் இவங்கள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு வானத்துல சூரியன் தெரியுதா இல்லையான்னு பாக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஓடி வந்து ஊர் தலைவர்கிட்ட, தலைவரே நம்ம சீக்கிரம் இடத்த காலி பண்ணோம், ஒவ்வொரு நாளும் அது பெருகிட்டே போகுது, என்ன பண்ணுறேனே தெரியல அப்படிங்க. இந்த வருஷம் எப்படியாவது நம்ம அதுகளை விரட்டி விட்டுரும், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவையும் பையனையும் இவரோட வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாரு. அங்கே போய் ரெண்டு பேருக்கும் நல்லா சாப்பாடு கொடுக்காரு. கொடுத்துட்டு நீங்கள் யார் என்னன்னு விவரம் கேட்காரு. அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கான். நம்ம ஹீரோ யாருன்னா ஒரு புல்லாங்குழல் ஊதுல இசைக்கலைஞர். வெளியில் கொரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர்னால இவனோட மனைவியை அதில் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு போர் நடக்கிறனால வேலை இல்லாமல் அப்பப்போ மருந்து விக்கிற ஒருத்தன் கூட சேர்ந்து சின்ன சின்னதா காசு சம்பாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 மட்டும் உங்க ஊர்ல தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க, ஏன்னா என் பையனுக்கு லங் கேன்சர் இருக்கு. சியோல் நகரத்துக்கு கூட்டு போய் அங்க ஒரு அமெரிக்கன் டாக்டர் இவனை குணப்படுத்தலன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நீட்டான். அந்த பேப்பர்ல கிறுக்குத்தனமா கெட்ட வார்த்தையில ஏதோ இங்கிலீஷ் எழுதியிருக்கு. ஆனா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கனால அது சியோல்ல இருக்கிற டாக்டரோட அட்ரஸ் நினைச்சு கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். அதை சீஃப் வாங்கி பார்க்கான். அவனுக்கும் இங்கிலீஷ் தெரியல, சுத்தி சுத்தி பேக்க பேக்க பார்க்கான். பார்த்துட்டு இதுல உங்க பையனை ஒரு வாரத்துல கூட்டு வரணும்னு போட்டிருக்கே அப்படிங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இவன் ஏன் இப்படி சொல்றான்னா இவங்கள ஊரை விட்டு சீக்கிரம் துரத்துறதுக்கு வழிபாக்கான். அப்போ நம்ம ஹீரோ அமெரிக்கன் சிகரெட் பாக்கெட்டை நம்ம சீஃப்ட தள்ளி இதை எங்களோட பரிசா வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஒரு 2 மட்டும் உங்க கிராமத்துல தங்க அனுமதி கொடுங்க அப்படிங்க. காசு கூட சிகரெட்டை பார்த்தோன்னே வாயில ஜொல்லு வலிச்சுட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான் தலைவன். ஊர்ல வேற அன்னைக்குன்னு ஒரு பெரிய விருந்து நடக்குது போல இருக்க. அந்த சந்தோஷத்துல ஊர் தலைவரும் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போறாங்க. அவங்க கிளம்பி போவும் அந்த ரூம்ல ஒரு பென்சில் இருக்கு, அதை நம்ம ஹீரோவோட பையன் திருடி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். ஊர்ல தடபடலா விருந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே போய் ஜாலியா புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா வர்ற ஒருத்தன் ஹீரோவை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் இந்த ஊர் தலைவனோட பையன். எல்லாரும் ஜாலியா இருக்க அப்போ விருந்து தயார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ஒண்ணு உடச்சு ஊத்துறா. பார்த்தா அந்த முட்டையோட கரு ரத்த கலர்ல வந்து விழுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அங்க வர்ற நம்ம ஊர் தலைவன் இதை பார்த்துட்டு கடைசியா அந்த மந்திரவாதியோட மந்திர சக்தி உனக்கு வந்துட்டு
இது நமக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நம்ம ஊர் தலைவனும் அவன் பையனும் மட்டும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். கவலைப்படாத மாவனே, இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான், நாளைக்கு அவங்கள நான் பத்திரமா அந்த கிராமத்துல இருந்து அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்காரு. எவனோ ஒரு வழி போக்க இந்த கிராமத்துக்குள்ள வந்தனால அந்த ஊர் மக்கள் ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு காமனா இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய பெருச்சாளி ஒன்று சுத்திட்டு இருக்கு. அதை வாழை பார்த்தாலே பாம்பு மாதிரி இருக்கு. அதை பார்த்து அரண்டு போன ஹீரோ கக்கூஸ்ல இருந்து வெளியே வரான். பார்த்தா வெளியே ஊர் கிளவ நின்றுட்டு இருக்கான். ஹீரோட பேச்சு கொடுத்துட்டே அவன் ஒரு இடத்த கூட்டு போயிட்டு, சரி இப்ப வெளியே நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு அவன் கேட்கான். பார்த்தா வெளியே போரையெல்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்க. அப்ப நம்ம ஊர் தலைவன் ஹீரோட்ட ஒரு விஷயத்த சொல்றான். வெளியே போர் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற விஷயத்த இங்க யார்கிட்டயுமே சொல்லாத, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறான். ஹீரோக்கு ஏன் எப்படி கேட்கான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறான். அங்க இருந்து நேரா ஊருக்குள்ள போய் அங்க ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ஊர் தலைவன் ஹீரோ நிப்பாட்டி, இவரு வெளியே நடக்கிற போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு அகதி, போர்ல குண்டடிப்பட்டுதான் இவருக்கு ஒரு காலையை விளங்கமா போயிட்டு அப்படிங்க. இவன பெரிய ஊர் தலைவன் நினைச்சோம், நம்ம கண்ணு முன்னாடி அப்படி அடிச்சு ரீல ஓட்டிட்டு இருக்கானு ஹீரோ முழிக்கிறான். இருந்தாலும் வாக்கு கொடுத்தனால அவன் எதுவும் வாய் திறக்கல. இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஊர் மக்கள்ல ஒருத்தன் நம்ம கிழவன்ட்ட, தலைவா திரும்ப திரும்ப இதை கேட்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அதுக்கு முன்னாடியே கிழவன் அவனை நிப்பாட்டி, இன்னும் கொஞ்சம் பொறுமையாது எல்லாம் சரியாயிரும் அப்படிங்க, இல்ல உங்களை நம்பாம ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவன் சொல்ல வரான். அதுக்குள்ளயும் அந்த கிழவனோட பையன், அப்ப என்ன நம்பலையா அப்படிங்க, ஏன்னா நீ போன வருஷத்துல இருந்தே இதான் சொல்லிட்டு இருக்க, ஏதாவது உருப்படியா பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரன் கத்தவும், நமக்கு புரியுது இந்த ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை இந்த ஊர் தலைவனும் அவனோட பையனும் சேர்ந்து சரி பண்றோம்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருது. இந்த ஊர்ல எலித்தொல்லை அதிகமா இருக்கு அதுதானே அப்படின்னு கரெக்டா கேக்குறான். அதை கேட்ட இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவன் கரெக்டாக இதை சொல்கிறான் அப்படின்னு. உடனே நம்ம ஊர் தலைவனோட பையன், நான் எல்லா பாய்சனையும் ட்ரை பண்ணிட்டேன், என்னாலே அதை கொல்ல முடியல, புதுசாக வந்த நீ அதை என்ன பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ அவனோட புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கான். அவன் வாசிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நின்று பேசிட்டு இருந்த கூரைக்கு மேலேயே எலியெல்லாம் ஓட ஆரம்பிக்கு. காது இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் என்னோட புல்லாங்குழல் வாசிப்புக்கு அசைவு கொடுக்காமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்கிறான். என்ன உங்க ஊர்ல தங்குறதுக்காக நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா அனுமதிச்சிருக்கீங்க, உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, அந்த எலியெல்லாம் விரட்டுறது என்னோட பொறுப்பு அப்படிங்க. ஊர் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, உண்மையிலே உங்களால அதை விரட்ட முடியுமா அப்படிங்காங்க. ஊர் தலைவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரிடே நீ அந்த எலிகளை எல்லாம் விரட்டி விட்டுட்டனா ஒரு மாடு எவ்வளவு ரூபா தேருமோ அவ்வளவு ரூபா உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறது. அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய பணம் போல இருக்க, ரொம்ப சந்தோஷமா சேரின்றதான். இந்த கூத்தையெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அது யாருன்னா அந்த ரத்த முட்டையை உடச்சு ஊத்தி மந்திரவாதியோட சக்தி வந்ததுன்னு சொன்னாங்களே அந்த பொண்ணுதான். அவளை இந்த ஊரோட மந்திரவாதின்னு நியமிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் ஊர்ல எல்லா மூல முடுக்களையும் எலிய தேட ஆரம்பிக்காங்க. அங்க இருந்து கிளம்புன ஹீரோ அந்த ஊருக்கு வெளியே ஒரு மலை உச்சியில போய் நிக்கான். அந்த மலை மேல நின்னு பார்த்தா மொத்த ஊரே தெரியும். அங்க அந்த ஊரை நோக்கி பயங்கரமா காத்தடிக்கி கீழே உள்ள இலை எடுத்து அதை கையில திரிச்சு பொடியாக்கி வீசுறான். அது அப்படியே அந்த ஊர் மேல படர்ந்து போகுது. இவன் மலை மேல நின்று ஊரை நோட்ட விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட பையன் அந்த மந்திரவாதின்னு சொல்ற அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த பொண்ணுட்ட பேசினதுல அவனோட இறந்து போன அம்மாவோட ஞாபகம் வருது. அவன் கையில இவங்க அப்பா இவன் அவங்க அம்மா இருந்த ஒரு போட்டோ இருக்கு. இதுல அவங்க அம்மாவோட இடம் மட்டும் கிழிஞ்சிருக்கு. அதை இந்த மந்திரவாதி பொண்ணுக்கு நேரா வச்சு அழகு பார்க்கறான். அப்போ மலைக்கு மேல போன நம்ம ஹீரோ கையில ஒரு எலியோட ஊருக்குள்ள வரான். ஊர் மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த எலியை இவன் எப்படி பிடிச்சான் அப்படின்னு ஒரே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அதை சட்டக்குள்ள போட்டுக்கிட்டு இவன் நேரா இவன் பையனை கூப்பிடுறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு வரான். அப்போ கரெக்டா ஊர் தலைவர் அங்க வரவும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறோன்னே, நான் எலியை வளர்த்துறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்கி இருக்கப்போ என் பையனை இவங்க பாத்துக்கிட்டாங்க, அதான் சரி இவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா செய்யலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்க. சரி பார்த்து ஏதாவது ஹெல்ப்னா பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லவுமே இந்த பொண்ணோட வீட்டு கூரையில ஒரு ஓட்டை இருக்கான். அதை அடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோவோட பையனுக்கு பிடிச்ச மாதிரியே ஹீரோவுக்குமே இந்த பொண்ணை பிடிச்சு போயிட்டு மேல இருந்து பாட்டு பாடிட்டு கரலை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் மன்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் பார்த்து இவளுக்கும் அவன் மேல லைட்டா ஒரு ஆசை வந்துட்டு போல. அங்கிருந்து ஹீரோவும் பையனும் கிளம்பி போறாங்க. போற வழியில ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று பார்க்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஊர் தலைவனோட பையனே அங்க நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கிற எலிகளுக்கு கறிய சாப்பாடா வச்சுட்டு போறான். ஆனா பாவியலா ஊர்ல எலி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, நீங்களே கறிய போட்டு வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் தலைவனும் ஹீரோவும் உட்காந்து சாப்பிடும் போது இந்த விஷயத்த ஹீரோ சொல்றான். ஏன் நீங்களே எலிகளுக்கு கறிய போட்டு வளர்க்கீங்க அப்படின்னு கேட்கவும் அந்த ஊர் தலைவன் சொல்றான், அந்த நாள்ல இருந்து எலிகளோட கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு
அது மட்டும் இல்ல ரொம்ப அக்ரசிவாவும் மாற ஆரம்பிச்சிட்டுதல். என்னதான் விஷம் வச்சாலும் கூண்டு வச்சாலும் அதுகளை பிடிக்க முடியல. அதனால நாங்க பூனையை அவுத்து விட்டோம். ஆனா அந்த எலிகள்லாம் சேர்ந்து பூனையவே திங்க ஆரம்பிச்சிச்சு. பூனையோட கறியை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனோட கறியவே டேஸ்ட் பண்ற லெவலுக்கு வந்துட்டுகள். குழந்தைய நம்ம வெளியே படுக்க வச்சிருந்தா கூட நைஸ் போல வந்து குழந்தைகள் காதை கடிச்சிருது. எங்களால அந்த எலிகளை பிடிக்கவும் முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல. அது மனுஷ கறியை மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டுனா எங்க எல்லா உயிருக்குமே ஆபத்து அப்படிங்கறதுனாலதான் நாங்களே பூனை கறியை வெட்டி போட்டு அது மனுஷன் பக்கம் வராத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, அங்க ஊர் தலைவனோட பையன் பூனையை உட்காந்து வெட்டிட்டு இருக்கான். சரி அந்த நாள்ல இருந்துன்னு சொன்னீங்களே, எந்த நாள்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கான். அத ஊர் தலைவனோட பையன் கேட்கவும் அங்க பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து அவனை கொல்றதுக்காக எடுக்க போறான். அப்ப சடார்னு ஊர் தலைவரு அவர் பையனை பேர பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடு போடு பசியா இருப்பாங்க அப்படின்னு உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான். அந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இந்த ஊர் தலைவன் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டான். உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கவும் கிழவன் நடந்ததை சொல்றான். இவங்க இந்த ஊர்ல இருந்தப்போ போர் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ சைனா படைகள் இந்த ஊருக்குள்ள பூந்திருக்காங்க. உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அப்போ இந்த ஊரை விட்டு வராம இங்கேயே தங்கி இருந்தது குஷ்டம் வந்தவங்களும் இந்த ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதியும் தான். அவங்களையும் இவங்க எவ்வளவோ வாங்க வாங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வராம இங்கே இருந்திருக்காங்க. அந்த சீன படைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப இவங்க ஊருக்கு வந்து பாத்துருந்திருக்காங்க. அந்த குஷ்டம் வந்தவங்க மந்திரவாதி எல்லாருமே கோரமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த சீன படைகள் இங்க வர்றதா செய்தி தான் வந்திருக்கு. ஆனா அந்த படைகள் இங்க வரவே இல்ல. இவங்க கோரமா செத்து கிடந்ததுக்கு காரணம் இந்த எலி படைகள் தான். அங்க இருந்த எல்லாரையுமே கடிச்சு தின்னுட்டுன்னு சொல்றான். இந்த எலிகள் ரொம்ப மோசமான எலிகளா இருக்கும் போலக்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவன் பையனும் உட்காந்து காத்தடிச்சா சுத்தக்கூடிய குட்டி குட்டி காகித காத்தாடிகள் செய்யறாங்க. அத ஊர்ல இருக்கிற எல்லா தெருவுலையும் அங்கங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி காட்டுல ஒரு சின்ன ரூம்ல தங்கினாங்களே, அந்த ரூம்ல போயிட்டு எங்கெங்க ஓட்டை இருக்கோ எல்லா இடத்தையும் கல்ல வச்சு அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனும் அவன் பையனும் சேர்ந்து அந்த ரூமுக்கு இருக்கிற மெயினான கேட்டு அந்த கதவை ஒரு பெரிய கல்லை கொண்டு அடைக்கிறதுக்காக ஒரு பாறாங்கல்ல அந்த கதவு பக்கத்துல ரெடியா வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு மஞ்சள் கலர் பொடியை கொட்டிக்கிட்டே வெளியே வரான். ஒரு சாக்கு மூட்டையில இருந்த அந்த மஞ்சள் பொடியை ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுல இருந்தும் எல்லா தெருவுலையும் கொட்டி கடைசி ஊர் நடுவுல கொண்டு வந்து முடியுது. அப்புறமா ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மஞ்சள் கலர் பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா எலிகளை கவரக்கூடிய கெமிக்கலை கலந்துருக்கிற ஒரு பொடி. ஊர்ல இருக்கிற எல்லா வீடு எல்லா தெரு எல்லா சந்துல இருந்தும் இந்த மஞ்சள் கலர் பொடியை கொண்டு வந்து அதை ஊரை விட்டு வெளியே இருக்கிற ரூமுக்கு நேரம் போற மாதிரி கொட்டி வச்சிருக்கான். அப்புறம் வெள்ளை கலர்ல ஒரு பொடியை காமிக்கான். இது என்னடா, எலி இந்த பொடியை பார்த்தாலே தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி எலியை ஓட ஓடக்கூடிய ஒரு பாய்சன். இப்ப பிளான் என்னடானா, இவன் புல்லாங்குழல் வாசிச்சனா எல்லா எலியும் வெளியே ஓடி வரும். அப்படி வெளியே வர்ற எலிகள் கீழே கொட்டி கிடக்கிற இந்த மஞ்சள் பொடியை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணி போவோம். அதே நேரத்துல இந்த வெள்ளை பொடியை புகை மாதிரி அப்படியே ஊர் ஃபுல்லா பரவி விட்டனா இந்த வெள்ள பொடியோட ஸ்மெல்லு தாங்காம இந்த மஞ்சள் பொடியை மோந்து பார்த்துக்கிட்டே நேரா ஊரை விட்டு வெளியே இருக்க அந்த ரூமுக்குள்ள எல்லா எலியும் ஓடிடும். அதுக்கப்புறம் அதை அங்கேயே அடைச்சு வச்சிடலாம் அப்படிங்கறதான் இவனோட பிளான். இப்ப இந்த வெள்ள பொடியை எப்படி ஊர் ஃபுல்லாம் கொட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான். இந்த ஊருக்கு வெளியே அந்த மலையோட உச்சியில போய் நின்னனா பயங்கரமா காத்தடிக்கும் ஊரை பார்த்து. அங்க ஒரு பெரிய தீய பத்து வச்சு அந்த புகையில இந்த பொடியெல்லாம் நான் கலந்து விட்டுருந்தேன், அது ஊர் ஃபுல்லா வந்து பரவிடுங்க. மக்கள் எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கோங்க, இந்த பொடி மூக்குக்குள்ள போனா நீங்க கூட பாடி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, நம்ம ஊர் தலைவரோட வீடுதான் நல்ல உயரமான இடத்துல கிடக்கு, அங்க போய் எல்லாரும் பதுங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரம் மலை உச்சிக்கு போறான். மலை உச்சிக்கு போற ஹீரோ அங்க ஒரு நெருப்பை பத்த வச்சு அதுல இந்த வெள்ள பொடியை கொட்டவும் அது புகையோட புகையா கலந்து அடிக்கிற காத்துக்கு அப்படியே ஊர் ஃபுல்லா பரவுது. புகை ஊர் ஃபுல்லா பரவவும் நம்ம ஹீரோ மலை மேல நின்னுக்கிட்டு அவன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுனான். அந்த சத்தத்தை கேட்கவும் எல்லா எலியும் கூட்டம் கூட்டமா வெளியே ஓடி வருது. கூட்டம் கூட்டமா வெளியே வந்து அந்த மஞ்சள் பொடி இருக்கிற லைனை ஃபாலோ பண்ணி ஓடுது. இந்த வெள்ள பொடி வேற காத்துல கலந்துருக்கனால அதுகளால இங்க நிக்க முடியல. எல்லா எலியும் அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு திருச்சு ஓடுதுகள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எலிகள் அங்க இருக்கும் போல இருக்க. எல்லா எலிகளும் அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போவும் நம்ம ஹீரோவும் அவன் பையனும் சேர்ந்து அந்த பாறாங்கல்ல நவுட்டி அந்த என்ட்ரன்ஸை அடைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், மொத்த எலியும் அந்த ரூம்ல போய் மாட்டிக்கிட்டு. திரும்ப ஊருக்குள்ள நம்ம ஹீரோவும் அவன் பையனும் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு ஜாலியா எலிய ஓச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தோட வராங்க. அன்னைக்கு நைட்டு ஊர்ல ஒரு பெரிய விருந்து நடக்குது. விருந்தெல்லாம் முடிஞ்சு மக்கள்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மந்திரவாதி பொண்ணும் தனியா இருட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீயும் என் கூட சேர்ந்து சியோலுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா அடி போடுறான். அவன் ரியாக்ஷன் மாறினோடனே ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கான். இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அந்த இருட்டுக்குள்ள யாரோ தீப்பந்தத்தை எடுத்து போற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் தலைவன் பேப்பைய மாதிரி நைட்டு தீப்பந்தத்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அதை பார்த்த அந்த மந்திரவாதி பொண்ணு உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா. இரு, என் பையன் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு
கிஃப்டை கொடுத்து விட்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தலையில் மாட்டுற ஒரு ஹேர் கிளிப்பு. அதை பார்த்துட்டு அவளும் சிரிக்காவோ. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த ஊரில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஊஞ்சலை கட்டி கொடுத்துருக்கான். அதில் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடுதுகள். அப்போ அந்த மந்திரவாதி பொண்ணோட வீட்டுக்குள்ளே ஊர் தலைவன் வாரான். வந்து அவட்ட ஒரு மாதிரி கராராக பேசுகிறான். உன்னை இந்த ஊருக்குள்ளே சேர்த்துக்கிட்டதே நான் தான். நான் சொன்ன மாதிரி மந்திரவாதி மாதிரி நடிக்கிறது மட்டும் தான் அவன் வேலை. புதுசாக ஒருத்தன் வந்தவொடனே அவன் பின்னாடி போயிருவியோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அந்த புல்லாங்குழல் கரண்ட்டை எதுவும் சொன்னியோ அப்படிங்கிறனே இல்லை அப்படிங்கா. இருந்தாலும் அவளை நம்பாத இவன் அவள் காலு மணிக்கட்டிலே மிதிச்சு அவள் காலை உடச்சிட்றான். ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி கேட்டால் இந்த ஊரில் உனக்கு இடம் உண்டு, இல்லைன்னா உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்காங்க, இந்த ஊர் தலைவன் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கொரியால போர் நடந்ததன் காரணமாக அங்கேருந்து ஓடி இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டம் வந்தவங்களும் ஒரே ஒரு மந்திரவாதி மட்டும் தான் இருந்திருக்காங்க. இந்த குஷ்டம் வந்தவங்கள அந்த காலத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க ஏதோ தீண்டத்தகாதவங்கிற மாதிரி அவங்க பக்கத்திலே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பயலுவை இந்த குஷ்டம் வந்தவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சனால அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு சின்ன கிராமம் மாதிரி உருவாக்கி இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே போர் பயங்கரமாக இருந்தனால அங்கேருந்து ஓடி வந்த மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிட்ட எங்களையும் உங்கள் கிராமத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. இதே மாதிரி தானே முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம், எங்களை விரட்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்னு இங்கே வந்து நிற்கலா, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மந்திரவாதி பேசிடுறா. அப்போ நம்ம ஊர் தலைவன் தந்திரமாக அவன் பையனுக்கு கண்ணை காட்ட அவனோட பையன் அந்த ஊர் மந்திரவாதியோட காலில் விழுந்து கெஞ்சிடான். அந்த கேப்பில் இந்த கிழவன் அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய கிள்ளி விடவும் அது பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிருது. அவன் கிள்ளினதை பார்க்காத இந்த கிராமத்து மக்கள் குழந்தை அழுகிறதை பார்த்தோன்னே மனசு தாங்காமல் இந்த ஊர் மக்களை அவங்க கிராமத்தை கூட ஏற்றுக்கிடுறாங்க. இப்படி தான் இந்த ஊருக்குள்ளேயே இவனை வந்திருக்கானுவே. ஆனால் அவன் நம்ம ஹீரோட்ட வேற மாதிரி கதை விட்டு வச்சிருக்கான். அன்னைக்கு நைட்டு ஊர் தலைவர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. பார்த்தனா அந்த கிழவனோட பையன் நம்ம ஹீரோ குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்துருந்த ஊஞ்சலை மரத்து மேலே ஏறி நின்று அந்த கயிறு அறுத்துட்டு இருக்கான். பாதி அறுத்துட்டு பாதி அறுக்காம விட்டுருக்கான். எதுக்குன்னு கேட்டால் அடுத்த நாள் அந்த குழந்தைகள் அதில் விளையாடும் போது அந்த விழுந்து இந்த புல்லாங்குழல் ஊதரவன் தான் இந்த மாதிரி கேவலமாக கட்டி கொடுத்தானே அவனை அவமானப்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லை, இவனுக்கு அந்த ஊரோட மந்திரவாதி பொண்ணு மேலே ஒரு கண்ணு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் தலைவன் கொடூரமாக ஒரு பிளான் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டு அந்த ஊரில் உள்ள ஆம்பளை ஆளுங்கள்லாம் ஒரு ரூமில் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஊர் தலைவனும் அவன் பையனும் போகிறாங்க. அங்கே போய் இந்த புல்லாங்குழல் ஊதுறவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குயா, அவன் பேச்சு வழக்கு எதுவுமே சரியில்லை, அது மட்டும் இல்லை அவன் வந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம ஊர் மந்திரவாதியும் இங்கேருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நங்குரத்தை போட அந்த ஊர் மக்கள்லாம் அலறிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவன் சீன நாட்டோட ஸ்பையா கூட இருக்கலாம், எப்படி நம்ம ஒளிஞ்சு வாழ்ற இந்த கிராமம் அவனுக்கு தெரிஞ்ச கரெக்டாக இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவனை போட்டு தள்ளிடலான்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் அறுவடை பண்ண போயிருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதி பொண்ணு கூட ஊஞ்சலில் உட்காந்து ஆட்டி விட்டுட்டு இருக்கான். காலில் வேற காயம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போட்டு விடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம மந்திரவாதி பொண்ணோட வீட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவள் தலையில் இவன் கிஃப்டாக கொடுத்த ஹேர் கிளிப்பை வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு என் கூட வந்துரு, நான் என் பையன் நீ மூணு பேரும் சியோலுக்கு போய் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்குமே இந்த இடத்த விட்டு எப்படியாவது போகணும் தான் ஆசை. அதே மாதிரி இவனையும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா இப்போவே கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோ பொரு எனக்கு வர வேண்டிய காசை போய் ஊர் தலைவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. இவன் எளியே வளர்த்தினதுக்கு அவன் காசு தரேன்னு சொல்லியிருந்தோம்னா அந்த காசை உடனே இவன் அலறி போய் வேண்டாம் அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோவோ நான் செஞ்ச வேலைக்கு ஏற்ற கூலி அது, அதை வாங்காமல் எப்படி வர்றது, அதனால நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. உடனே அவ இல்ல நீ காசு வாங்க போறதா இருந்தா நான் அவங்க கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்கு நம்ம கேட்கவும் இந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் ஒரு பயங்கரமான குற்றம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அதை கேட்காம நம்ம ஹீரோவோ அன்னைக்கு நைட்டு ஊர்ல மக்கள் கூடியிருக்காங்க, அங்க போய் நம்ம ஊர் தலைவன் காசை கேட்க போறான். அங்க ஊர் தலைவன் கையில காசை ரெடியா வச்சிருக்கான். உன்னோட காசு ரெடியா இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மரத்து கீழே போய் பார்த்துட்டு வாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே ஒரு பூனை ஒண்ணு செத்து கிடக்கு. அதை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க போட சொல்லவும் நம்ம ஹீரோ கொண்டு வந்து போடுறான். உடனே அந்த ஊர் தலைவன் என்ன சொல்றான்னா, நீ எலியெல்லாம் விரட்டுனா உனக்கு காசுன்னு சொன்னேன், நான் காசை ரெடி பண்ணிட்டேன், ஆனா நீ இன்னும் எலிய விரட்டல, அதனால தான் பூனை செத்து கிடக்கு, அதனால உனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியுது இவனுக்கு தான் காசு கொடுக்க கறி வலிச்சு போய் இந்த மாதிரி கதை கட்டிட்டு இருக்காங்கன்னு. உடனே அவனாவே போய் அந்த காசை எடுக்க போறான். சடார்னு நம்ம ஊர் தலைவனோட பையன் ஹீரோவோட கையில ஒரு கத்தியை வச்சு அவன் விரல துண்டை வெட்டிடுறான். ஹீரோ ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஸ்பையின்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையில உள்ள பொருளெல்லாம் கீழே கொட்டுறான். உள்ள ஒரு மேப் இருக்கு, அது கூட அந்த இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்த ஒரு பேப்பரும் இருக்கு. நம்ம ஹீரோக்கே இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் தலைவன் இதுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லல அப்படிங்க. ஆனா அதை வாசிக்க தெரியாத ஹீரோ பேக்க பேக்க முழிக்கிறான். நீ எங்கிட்ட பொய் சொல்லலன்னா எதுக்கு வாயை மூடிட்டு கம்மன் இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊர்
மக்களையும் இவன் கெட்டவன்னு நம்ப வச்சிரான். அப்போ நம்ம ஹீரோவோட பையன் அங்க வாரான். அவனோட அப்பா கையில விரல்லாம் யாரோ துண்டா வெட்டிட்டாங்கங்கறத பார்த்து பயங்கரமா அழுகுறான். வாங்கப்பா இங்க இருந்து போயிரோம் அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். அப்போ நம்ம ஹீரோவோட பையன் பாக்கெட்ல அந்த திருடி வச்சிருந்த பென்சில் இருக்கிறத பார்த்து இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு, நீங்க இந்த கிராமத்துக்கு உளவு பார்க்க வந்து இங்க உள்ள பொருளெல்லாம் திருடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவமால குற்றச்சாட்டு வைக்காங்க. அதே நேரத்துல இந்த ஊர் மந்திரவாதி பொண்ணு அங்க வந்து நிக்கா. அவளை பார்த்த ஊர் தலைவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஸ்பையா இருக்கிறது பொருளை திருடுறது மட்டும் இல்லாம பெண்களையும் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுங்க ஒரு கொடூரமான ஆளுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இவன் உண்மையிலே கெட்டவன் தான், சீன நாட்டுல இருந்து வந்த உளவாளி அப்படிங்கிற மாதிரி தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோவை இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறான். நம்ம ஹீரோவையும் அவனோட சின்ன பையனையும் போட்டு ஊர் மக்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மந்திரவாதி பொண்ணு அங்க வாரா, அவ வயித்துல ஒரு கத்தி மாதிரி சொல்லி அவன் நடக்கிற வழி ஃபுல்லா ரத்தம் சிந்திக்கிட்டே வருது. திடீர்னு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவ சூரியனே இல்லாத ஒரு நாள், நிலாவே இல்லாத ஒரு இரவு, அன்னைக்கு ஒரு வழி போக்க அவங்க ஊருக்கு வருவான். அப்போ அவங்க குழந்தைங்க எல்லாம் எப்படி உயிருக்கு போராட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேய்த்தனமான குரல்ல சொல்லிட்டு கீழே விழுந்து செத்துடுறா. இத பார்த்த அந்த ஊர் மக்கள் அலறிடுறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க அந்த குஷ்டம் இருந்தவங்களும் ஒரு மந்திரவாதியும் தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்தேறி மாதிரி வந்தவங்களுக்கு பாவமேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இடம் கொடுத்தாங்க. ஆனா இவங்களோ அந்த ஊர்ல ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த குஷ்டம் பிடிச்சவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. அங்க மிஞ்சி இருந்த அந்த ஒரு மந்திரவாதியை மட்டும் பிடிச்சு எங்க ஊர்ல வாழ்ந்து எங்க மக்களுக்காக நல்லது நடக்கும்னு வேண்டிக்கிட்டனா உன்னை இங்க வாழ விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மந்திரவாதியோ இப்போ இந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே சூரியனே இல்லாத நாள்ல, நிலவே இல்லாத இரவுல ஒரு வழிபோக்கன் வருவான், அன்னைக்கு நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனுங்க கடுப்பாயி அந்த மந்திரவாதியை பிடிச்சிட்டு போய் தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டானுவன். அதே மாதிரியே இப்போ இருக்கிற மந்திரவாதி சொன்னதும் அவங்களுக்கு பழையதெல்லாம் ஞாபகம் வந்து எல்லாரும் பயந்துடுறாங்க. நம்ம ஊர் தலைவன் ஒரு ரெண்டு சோறு உருண்டை எடுத்துக்கிட்டு அதுல விஷத்தை கலந்து நம்ம ஹீரோவோட பையில அவனுக்கு தெரியாம போட்டு நம்ம ஹீரோவும் பையனும் இருக்கிற இடத்துல போயிட்டு உங்க பையில கொஞ்சம் சாப்பாடும் பணமும் வச்சிருக்கோம், இந்த ஊர்ல இருந்து கிளம்பி கண்காணாத இடத்துக்கு போயிருங்க, திரும்ப இங்க வந்துடவே வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து பாவப்பட்டு விடுற மாதிரி விடுறான். இவங்களும் தப்பிச்சோம் பழச்சோம் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. காலையில விடிஞ்சிருது. நடந்து நடந்து அசந்து போன நம்ம ஹீரோ அங்கேயே ஒரு மரத்தோரமா படுத்து தூங்கிடுறான். அப்போ சோகமா இருந்த நம்ம பையனுக்கு வயிறு பசிச்சிருக்கு. அந்த பேகை திறந்து சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்கான்னு பாத்துருக்கான். அந்த சோறு உருண்டை கிடைக்கி அதை எடுத்து சாப்பிடலான்னு போறான். அப்பதான் பார்க்கான் பேக்ல இவங்க அப்பாவோட புல்லாங்குழலை காணும். உடனே அந்த சோத்து உருண்டைய சாப்பிடாம அவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல அந்த மந்திரவாதி பொண்ணு இருந்த வீட்டுல தான் புல்லாங்குழல வச்சுட்டு வந்தான் தெரிஞ்சு அங்க போய் அதை எடுக்க போயிருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு முழிப்பு தட்டிடுது. முழிச்சு பார்க்கான் அவன் பக்கத்துல இருந்த பையில இவனுக்காக வச்சிருந்த சோத்து உருண்டைய ஒரு அணில சாப்பிட்டு அங்கேயே ரத்தம் கக்கி செத்து கிடக்கு. பார்த்தா இவன் பையனை வேற காணும். உடனே இவன் பையனோட பேரை கத்துக்கிட்டே காட்டுக்குள்ள அவனை தேடி போறான். அப்படியே இருட்டிடுது. நைட்டு புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டு அவன் பையன் காட்டு வழியா வந்துட்டு இருக்கான். அப்ப வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்த அந்த சோறு உருண்டை எடுத்து சாப்பிட்டுதான். அதுல விஷம் கலந்துருக்குன்னு தெரியாம அதை சாப்பிட்ட அவனுக்கு ரத்த வாந்தி வந்து அங்கேயே படுத்து இறந்துடுறான். இவனோட பையனை தேடி வந்த நம்ம ஹீரோக்கு அவன் ஒரு டெட் பாடியா தான் கையில கிடைச்சிருக்கான். அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு சோகமும் கோபமும் தாங்க முடியாத அளவுக்கு வருது. எல்லா செத்த குயமக்கள் நாங்க பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தோம்ல, உங்க கிராமத்துக்கு வந்த பாவத்துக்காக என் பையனை இப்படியா கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு அன்னைக்கு நைட்டு ஊருக்கு வெளியே எலிகளை எல்லாம் அடைச்சு வச்சிருந்து அந்த ரூமுக்கு போறான். அங்க ஓட்டையை அடைச்சு வச்சிருந்த கல்லு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அந்த ஊருக்கு வெளியே இருந்த மலையோட உச்சிக்கு போய் அங்க இறந்து போன அவன் பையனோட உடம்பை எரிச்சு அதுல எலிகளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மஞ்சள் கலர் பொடிய ஃபுல்லா தூவி விட்டுருதான். உடம்பு எரியில புகையோட புகைய அந்த மஞ்சள் பொடியும் கலந்து அடிக்கிற காத்துக்கு அந்த ஊரு ஃபுல்லா பரவி. அப்புறம் எலிகளுக்கு பிடிக்காத அந்த வெள்ள பொடியை இவன் உடம்பு ஃபுல்லா ராவிட்டு இவனோட கைய இவனே கல்ல கொண்டு அடிச்சு நச்சு இவனோட ரத்தத்தை அந்த குகையிலேருந்து அந்த ஊருக்கு போகிற வழியாக எல்லா இடத்துலையும் தெரிச்சு விட்டுருதான். அது மட்டும் இல்லாமல் இவன் ரத்தத்தால் நனைஞ்ச ஒரு துணியை அந்த குகை முன்னாடி போட்டு புல்லாங்குழல் எடுத்து ஊதுறான். அந்த இசைக்கு உள்ள இருக்கிற எலியெல்லாம் வெளியே வந்து மனுஷ ரத்தப்பட்டு அந்த துணியை கடிச்சு கொறிச்சு மனுஷ வாடை பிடிச்சிக்கிட்டு எலிகளுக்கு. இவன் உடம்புல அந்த வெள்ளை கலர் பவுடர் பூசியிருக்கறனால அந்த எலிகள் இவனை ஒன்றுமே செய்யலை. புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு ஆயிரக்கணக்கான அந்த எலிகளை இவன் அந்த ஊருக்கு கூட்டு போகிறான். ஊரில் தூங்கிட்டு இருக்கவங்களாம் திடீர்னு என்னமோ செய்தேன்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கான். ஒருத்தன் பார்த்தா அவனுக்கு ரெண்டு காலையும் காணும், எலி கடிச்சு கொறிச்சு தின்னுட்டு இருக்கு. உடனே அவன் அழக ஊர்ல உள்ள எல்லாரும் முழிச்சிடுறாங்க. பார்த்தா எல்லாரையுமே எலிகள் விரட்டி விரட்டி கடிக்குது. நம்ம ஊர் தலைவனோட பையன் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பூனை இருக்கிற கூண்டுக்குள்ள போய் ஒளிய போறான். ஆனா அவனையும் எல்லா எலியும் கடிச்சு கொன்றுதுகள். சத்தம் கேட்டு ஊர் தலைவன் தீப்பந்தத்தோட வெளியே வந்து பார்க்கான். ஊர் மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. எல்லாரையுமே எலி கடிச்சு கொன்னுட்டு இருக்கு.
அப்போ நம்மளோட ஹீரோ அங்க வந்து நிக்கான். இல்ல என்ன இளவல பண்ணி வச்சிருக்க அப்படினு சொல்லிட்டு ஊர் தலைவன் கேட்கவும், நீ சொன்னதே தான், எலிய வளர்த்தனா எனக்கு காசு தரேன்னு சொன்னேன், நான் வளர்த்தன நீ காசு தரல, அதனால உன்னோட எலியெல்லாம் திரும்ப ஊருக்கே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்க. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண, என்னோட சின்ன பையனை இப்படி விஷம் வச்சு கொன்னுட்டியேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பயங்கர கோவத்துல அவன் புல்லாங்குழல ஊத ஆரம்பிக்கிறான். எல்லா எலியும் கூட்டம் கூட்டமா இங்க வர ஆரம்பிச்சிருக்கள். தீப்பந்த வெளிச்சத்துல பார்க்க கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே எலியும் பெருச்சாலியுமா தான் இருக்கு. பயந்து போன ஊர் தலைவன் தீப்பந்தத்தை கீழே போட்டு தப்பிக்கிறதுக்காக அங்க தொங்கிட்டு இருந்த அந்த ஊஞ்சல் கயிறை பிடிச்சு மேல ஏறான். ஆனா இவனோட பையன் தான் அந்த கயிறை பாதி அறுத்து அறுக்காம விட்டுருந்தானே. தன்வினை தன்னை சுடுங்குற மாதிரி அவனையே குனிய வச்சு கும்மாங்குத்து குத்திட்டு அந்த கையில அருந்து கீழே உழவும் எலியெல்லாம் சேர்ந்து அவனை கடிச்சே கொன்றது. அடுத்த நாள் காலையில விடியது. அந்த ஊர்ல உள்ள குழந்தைகள்லாம் அங்க இருக்காங்க. ஆனா ஊர்ல இருக்கிற எந்த பெரியவங்களையுமே காணோம். எல்லாரையுமே எலி கடிச்சு கொன்னுட்டு அவங்களோட எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு எலி அவங்களை தின்னுட்டு. அப்போ ஊர்ல உள்ள குழந்தைகள்லாம் பெத்தவங்களாம் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி வந்து நிக்காங்க. அப்போ அவங்களுக்கு புல்லாங்குழல் ஊதுற சத்தம் கேக்கு. உடனே சத்தம் வந்த தசை நோக்கி இவங்களும் நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ புள்ளவங்களால் வாசிச்சுக்கிட்டே இந்த குழந்தைகளை கூட்டு போறான். நேர கூட்டு போய் அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற குகை முன்னாடி நின்று புள்ளவங்களால் வாசிக்கான். அந்த குழந்தைங்கலாம் அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. அவங்க உள்ள போகவும் வெளியே வர முடியாதபடி அந்த பெரிய பாறாங்கல்ல வச்சு இவன் அடைச்சிடறான். அதோட இந்த படம் முடியுது. த பைடு பைப்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான கதையை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல தன்னோட பையனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஊர்ல உள்ள எல்லா குழந்தையும் இவன் கொள்றாங்கிறது நியாயம் தானா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அண்ட் வீடியோவை பார்த்து அதுக்கு நன்றி.